Hey guys, welcome back to my channel, Abhi's Zodi Kitchen. இன்னைக்கு நம்ம சேனலில் என்னோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எனக்கு இந்த விலாக் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஷையாக இருக்குது. நம்மளையும் நம்ம பர்த்டே விலாக் எடுத்து போஸ்ட் பண்ணுறதுன்றது, பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஈவன் லாஸ்ட் இயர் வந்து நான் கரெக்டாக அந்த டைம்லாம் பீக்கில் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லலாம் யூடியூப். ஸோ எனக்கு வந்து அப்போ கூட என்னோடய பர்த்டே விலாக் போடணுன்னு தோணவே இல்லை. அப்போயும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டே இருந்தாங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அதோடய குட்டி கிளிம்ஸ் மாதிரி தான். நான் முன்னாடி என்னோடய வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், நாங்கள் வந்து ஒரு ஃபேண்டசி கப்பல்ஸ் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப பேர் மினிமம். அதை எஸ்பெஷலாக இந்த பர்த்டேஸ் இதெல்லாம் பெருசாக செலிப்ரேட் பண்ணாதான் ஆளுங்க. ஸோ என் பர்த்டே ரொம்ப நார்மலாக தான் போச்சு, அது எப்படின்றது தான். ஸோ அதுக்கு முன்னாடி நான் நைட்டு பார்த்தேன்னா வந்துட்டு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பாஸ்கின் ராபின்ஸில். ஸோ அது பார்த்தேன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை, ஹாஃப் கேஜி கேக் வந்து இவ்வளோ சின்னதாக இருக்கும்னு சொல்லிட்டு. பட் இட் வாஸ் குட், லைக் அ குட் ஸ்டார்ட் மாதிரி இருந்துச்சு. என்னை விட என் பொண்ணு வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா அவள். ஸோ அதோட அவ்வளோதான், முன்னாடி நாள் நைட் வந்துட்டு நம்ம கேக் கட் பண்ணியாச்சு. அண்ட் அதோட பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என் விலாக்ஸை என்னென்ன கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்துட்டு எப்போவுமே லேட்டாக தான் எழுந்திரிப்போம் அந்த மாதிரின்ட்டு. ஸோ ஆஸ் யூஷுவல், பட் எனக்கு சீக்கிரமாக ஏஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் திரும்ப தூங்கிட்டேன் நான், 8:30 ஏஞ்சிட்டு ஒரு முழிப்பு வந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து பெருசாக கமிட்மெண்ட் இல்லை, பிகாஸ் எங்கள் வெளியில் எங்கேயும் போக முடியல, மால்ஸ் எல்லாம் கிட்ஸ் வந்து அலௌட் கிடையாது. அண்ட் வீட்டில் கேதரிங்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 5 பேருக்கு மேலே அலௌட் கிடையாது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபேமிலியே 3 பேர் கவர் ஆகிடும். வெரி குட், திஸ் இஸ் டேஞ்சரஸ், தொடக்கூடாது சொல்லு அவங்களுக்குலாம், குட்டி பாப்பா தொடக்கூடாது. என்ன செய்யறாக்கு? What are you doing? I want to know. Daddy, கொஞ்சம் உப்பு பண்ணி போட்டு வெயிட் பண்ண. நீ வந்து இன்னொரு வீடியோலயும் பிரியாணி கிண்ட ட்ரெஸ் தான் போட்டிருந்த நினைக்கிறேன், பிரியாணி ட்ரெஸ். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ராஜேஷ் செஞ்ச பிரியாணி வந்து அந்தளவுக்கு எப்போவுமே அவங்க செய்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை. அதில் பார்த்தோன்னா அந்த குங்குமப்பூவை வேறு போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஊறிடுச்சு சிக்கனில். ஸோ அந்த குங்குமப்பூ டேஸ்ட்டு அதோட ரொம்ப காரமும் கூட. ஸோ ஒரு மாதிரியாக ஒரு கார பிரியாணியோடு முடிஞ்சு போச்சு. ரசம், ஒயிட் ரைஸ், ரைத்தா அண்ட் பிரியாணி வித் எக். And it's me, the chef. Hey, na. No. Bye, to. அந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த சாரீ வந்துட்டு, ஆக்சுவலி நான் வந்து இங்கே கத்தார்லேயே வந்துட்டு சாரீ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த சாரீ பார்த்திங்கன்னா என்னோடய பேக்கேஜ்லேருந்தே நான் எடுத்துக்கிட்டேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கலரு. அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் கலருக்குலேயுமே எனக்கு கிட்ட இன்னொரு ப்ளவுஸ் இருக்குது, ஸோ தட் ஐ கேன் ஈஸிலி மேட்ச் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ளவுஸ் எடுத்து இந்த சாரீ நானே எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதோட பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிட்டு. ஸோ எஸ்பெஷலி நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி விளக்கேற்றுறது, சாமிக்கு பூஜை அதெல்லாம் போயிட்டு. அண்ட் அதோட பார்த்திங்கன்னா சரி ஒரு டிரைவாவது போயிட்டு வரலாம், வெளியில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் டைம் போல் ஒரு டிரைவ் கிளம்பணும். அண்ட் நம்ம ஆள் பார்த்திங்கன்னா காரில் ஏறினது கொஞ்ச நேரம் ஆக்டிவாக இருந்தாப்புல, அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அவளும் தூங்கிட்டா எங்கே போகிறதுன்ட்டு ராஜேஷ்க்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை நைட்டு அந்த கேக் கட் பண்ணது. ஸோ அவங்க திரும்பவும் இன்னொரு கேக் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே போயிட்டு ஷாப்பில் போய்ட்டு கேக் வாங்கிட்டு வந்தாங்க. அண்ட் அதோட வந்து டைரெக்டாக வீட்டுக்கும் வந்தாச்சு. ஸோ அதோட பார்த்தா நெய்பர் கிட்ட வந்து சுட சுட
பாயசம் அண்ட் பஜ்ஜி. என்னது இது? என்னது இது? கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே எங்களோட நெய்பர் ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ நாங்கள் அண்ணா அண்ணி தான் கூப்பிடுவோம், லைக் ஃபேமிலி அப்படி சொல்லலாம். அண்ட் அவங்க வீட்டுக்கு வந்து நாங்கள் டின்னருக்கு போயாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு மோர் லைக் பர்த்டே வ்ளாகை விட டே இன் மை லைஃப் மாதிரி இருக்கலாம். ஸோ அதாவது நம்மளோட செலிப்ரேஷன்ஸ்க்கு வந்து எண்டில் வந்தாச்சு. அண்ட் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அண்டில் தென் இட்ஸ் அபிசோடி கிச்சன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. பாய் பாய். டேக் கேர்.